हाई फ्रेंड्स वेलकम टू अवर कुकिंग टाइम चैनल पोदुवा पर्प वडनाले चिन्नवंगलिरुंदु பெரியவங்க வரைக்கும் பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்வாங்க இந்த பர்ப்பு வடையை ஒரு சிலர் ஆம வடைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் மசால் வடைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாம இந்த பர்ப்பு வடையில கொஞ்சம் கீரையை கட் பண்ணி போட்டு கீரை வடை செய்ய போறோங்க இந்த கீரை வடையை நல்ல கமகமன்னு மொறுமொறுன்னு நல்ல ஒரு சூப்பரான சுவையில ரொம்ப ரொம்ப சுலபமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த கீரை வடை செய்யிறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு தண்டங்கீரை எடுத்து அதை நல்ல தண்ணியில கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஃபர்ஸ்ட் நாம இந்த கீரையில ஒவ்வொரு தண்டாய் எடுத்து அதோட நுனி குழந்தை இதே போல கட் பண்ணிட்டு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையா கட் பண்ணி இதே போல எடுத்துக்கலாங்க ஒரு சில கீரைகள்ல அதோட நுனி பகுதியில் இதே போல பூ மாதிரி இருக்குங்க அந்த பூவை கட் பண்ணி எடுத்து கீழே போட்டுடலாங்க அது நாம சாப்பிடும்போது தொண்டையில குத்த வாய்ப்பு இருக்குங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கீரையும் இதே போல நல்லா கிள்ளி எடுத்த பிறகு அதை அப்படியே நம்ம கைகளால் மொத்தமாக அள்ளி வச்சு ஒரு கத்தியால் இதே போல நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மளால எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ இதே போல எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கட் பண்ண கீரை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க கால் கிலோ அளவு கடலப்பருப்பை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க பார்த்தீங்களா அதில் ஒரு பருப்பை எடுத்து நம்ம விரல்களால் நசுக்கி பார்க்கும்போது நல்லாவே உடஞ்சி வருதுங்க குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணுங்க இந்த பருப்பை ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இதே போல் நல்லா வடித்து எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க நாம் ஊற வச்ச எல்லா பருப்பையும் சேர்த்துறாமல் ஒரு கையளவு மிச்சம் வச்சுட்டு நாம் மிக்சி ஜாரில் சேர்த்த இந்த பருப்பை நல்ல மாவு மாதிரி அரைச்சிடாமல் அரை குறையாக இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு இதே போல் கொஞ்சம் கூரணப்பதமாக தெரியணுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க அந்த பாத்திரத்தில் நாம் போடக்கூடிய கீரை வடை நல்லா மூலி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணலாங்க இப்போ இந்த எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் நாம் செய்ய போகிற கீரை வடைக்கு தேவையான பொருள்களை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை இதோடு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நல்ல பொடுசு பொடுசாக கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்காக நல்ல பொடுசு பொடுசாக கட் பண்ண ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கையளவு பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு சோடா மாவு நல்ல பொடுசு பொடுசாக கட் பண்ண ஒரு அரை விரல் அளவு இஞ்சி ஃபைனலாக நாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம கைகளால் நல்லா அழுத்தி அழுத்தி இதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நாம் சேர்த்து அந்த வெங்காயம் உப்பு மிளகாய் எல்லாமே இதோடு சேர்ந்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நாம் சேர்த்த எல்லாத்தையும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம கைகளை தண்ணியால் இதே போல் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவுகளை எடுத்து இதே போல் உருட்டி பார்த்தீங்களா இதே போல் நம்ம உள்ளங்கையில் அந்த உருண்டையை வச்சு மேல் பக்கமாக இன்னொரு கையை வச்சு இதே போல் அழுத்தி அழுத்தி ஒவ்வொன்றா அந்த எண்ணெயில் போட ஆரம்பிக்கலாங்க இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அதை இதே போல் உருட்டி உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையால் மேல் பக்கம் இதே போல் அழுத்தி அழுத்தி ஒன்று ஒன்றா இதே போல் அந்த எண்ணெயில் போட ஆரம்பிக்கலாங்க இதே போல் ஒரு ஏழு எட்டு பீஸ் அந்த எண்ணெயில் போட்ட பிறகு நாம் போட்ட வடை எல்லாமே ஒரு சைடு ஃபுல்லாக வெந்த பிறகு ஒன்று ஒன்றா இதே போல் பெரட்டி விடலாங்க இது மற்ற போண்டா வச்சு போடுற மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வேகாதுங்க கொஞ்சம் டைம் எடுக்குங்க இதே போல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக தாங்க இந்த வடையை போட்டு எடுத்தாகணும் இல்லைன்னா உள்ளே பாயில் ஆகாதுங்க வெளியே மட்டும் வெந்திருக்குங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இந்த வடையை பாயில் பண்ணி எடுக்கணுங்க பார்த்தீங்களா நாம் போட்ட வடையை ஆரம்பத்தில் எவ்வளோ நுரை இருந்துச்சு அந்த நுரையெல்லாம் அடங்கி அதோட மேல் பகுதி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் இதே போல் வந்த பிறகு நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க இப்போ நாம் இதை எடுத்துடலாங்க பார்த்தீங்களா பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க இதோட வாடை கம கமன்னு வீடே மணக்குதுங்க ஓகே இது எல்லாத்தையும் இப்போ நாம் எடுத்துடலாங்க இப்போ மேலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே போல் ஒன்று ஒன்றா தட்டி அந்த எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான சுவையான நல்ல கம கம மொறு மொறுன்னு ஒரு அருமையான கீரை வடையை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சுலபமாக தயார் பண்ணிட்டோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதே போல் அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்